हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। वेल वेल मुरुहा வேல் முருகனுக்கு ரகரோ கர்ராம். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி எத்தனையோ முயற்சிகள், அந்த முயற்சிகளை நோக்கி நம்மளுடைய பயணங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கு இல்லையா. சரி, இன்றைய தினத்தில் நம்ம ஆன்மீக டிப்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கணும்ல, இந்த பாத்திரம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, பெரிய பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நைவேத்தியம் வைப்போம். அப்படி கிடையாது, சின்ன பாத்திரம் வச்சாலும் அது முழுக்க நம்ம நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆக சுவாமிக்கு பண்ணக்கூடிய நைவேத்தியம் சின்ன பாத்திரம் வைத்தால் அது முழுக்க இருக்கணும், பெரிய பாத்திரம் வச்சால் அது முழுக்க இருக்கணும். அதே சமயத்தில் எப்போவுமே நைவேத்தியத்தில் ரெண்டு சொட்டு நெய் விடணும், ஒரு துளசி போட்டுக்கணும். இப்படி போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம நேற்று கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில், நவமி திதி யாருக்கு உரியது அப்படின்னு கேட்டிருந்தேன். ராம 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 ராம், ஸ்ரீராமர். ஸ்ரீராமரை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வீடு கட்டுறதுக்கு கட்டிடக்கலை அப்படின்னு சொல்கிறோம். கோயிலில் இந்த விக்கிரகங்கள்லாம் செய்கிறோம்ல, அது என்ன கலை, அது என்ன சாஸ்திரம் பாருங்களேன். கோயிலில் சுவாமியை செய்கிறதுக்குன்னு ஒரு சாஸ்திரம் அப்படின்னு அந்த கலைக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ சாஸ்திரத்துக்கூட இணையாக அந்த கலையை வச்சுருக்காங்க. அது என்ன கலை, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களை நான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா 7 வருஷமாக தெரியும். இந்த 7 வருஷமாக அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை அவங்கள சந்திக்கிறது உண்டு. அப்படி சந்திக்கும் பொழுதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு டைம் அவங்கள பார்க்கும் பொழுது என்ன மனநிலையில் இருந்தாங்களோ இப்போ வரைக்கும் அதே மனநிலையில் தான் இருக்காங்க. அதாவது உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதேனும் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்பாங்க, வருத்தப்பட்டுட்டே கேட்பாங்க. அடுத்தது 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 இப்படி கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா 7வது வருஷம் 3 மாதத்துக்கு 1 முறைன்னு வச்சுக்கோங்களேன், தோராயமாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 7 வருஷத்தில் எப்பவுமே இதே தான். அவர்கள்ட்ட நான் ஒரு சமயம் உட்காந்து, இங்கே வாங்கம்மா, பொதுவாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு கோடு, ஒரு பேஜில் வந்து ஒரு கோடு போடுறீங்க, அந்த கோடு போடும்போது இந்த கை இப்படியே ஆடித்துன்னு வைங்களேன், அப்போ நம்ம கண்ணில் தெரியறது, ஆஹா இந்த கோடு வந்து வளைவு வளைவாக இருக்குது, இனிமே நம்ம என்ன பண்ணோம், நேராக அந்த கோடை வரையணும் அப்படிங்கிறத மனதில் கொண்டுட்டு அப்படியே கோடை சரிவர போடும். இல்லை, நான் கோடை இப்படி தான் வரைவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எதுவுமே மாற்ற முடியாது. ஜாதகம் ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதலுங்க. இந்த வழிகாட்டுதலை இறைவன் நம்ம கையில் கொடுத்துட்டான். இதெல்லாம் நீ பண்ண கர்மா, இதெல்லாம் நீ பண்ண தப்பு, இதற்கு இந்த அனுபவம் இருக்குது. சிலது மாற்ற முடியும், சிலது மாற்றவே முடியாது. மாற்றக்கூடியதை அவன்கிட்ட போராடி நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லு. மாமி உட்காந்து கேட்டுட்டே இருந்தான். ஆமாம், இனிமே அடுத்தது நீங்கள் போடக்கூடிய கோடு நேர்கோடாக இருக்கணும், வளைஞ்சு வளைஞ்சு இருந்ததுன்னா யாராலையும் அதை மாற்ற முடியாதுன்னு. இது உண்மைங்க. முதல்ல பாசிட்டிவ் அப்ரோச் வந்து ரொம்ப முக்கியம். நெகட்டிவான விஷயத்தை நீங்கள் பேசுனீங்கன்னு நீங்கள் கேட்குறவங்களுக்கும் நெகட்டிவாக இருக்கும். குடும்பத்தில் ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டால் இன்னொருத்தர் ஆறுதலாக பேசணும். ஒருத்தர் ரொம்ப கவலைப்பட்டால் இன்னொருத்தர் நான் இருக்க கவலைப்படாதுன்னு சொல்லணும். வார்த்தைகளுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. வார்த்தைகள் மேம்படுத்தும், வார்த்தைகள் மன திருப்தியை தரும். ஆக நம்ம சொல், அந்த சொல் இன்னொருத்தரை மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்னையிலேருந்து அவர்கள்ட்ட சொன்ன அதே விஷயந்தான் இன்றைக்கி குட்டி சொல்ல உங்கள்கிட்டையும் நான் சொல்லுவேன். அதாவது நம்ம போடக்கூடிய கோடு வளைஞ்சிருந்ததுன்னா அது சரி பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் மற்றவானால் அதை மாற்ற முடியாது. அப்படி அவர்கள் மாற்றி போட்டால் அது அவங்களுடைய கோடு, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய முயற்சி, நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்களை மட்டும் சாருங்கிறது தான்.
அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி, இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 25/3/2021 சார்வரி வருஷம் பங்குனி மாதம் 12 திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் 8:13 வரை பின்பு மகம் இன்றைய திதி ஏகாதசி காலை 6:39 வரை பின்பு துவாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் தனுராசி நல்ல நேரம் காலை 11:00 முதல் 12:00 ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ ஏகாதசி இன்னைக்கு மகாலட்சுமியை வேண்டது ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் அதை பற்றி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம் சரி இன்றைய தினத்தில் நம்ம வந்து நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்களே நன்மை தரக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க முயற்சி எடுத்த காரியம் வெற்றியாகும் பணவரவுகள் கூடி வரும் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை நடந்திருந்த விஷயத்தில் மனதில் ஒரு தெளிவு கொண்டு வரும் வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறோம் விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல பேச்சு நல்ல செயல் நிச்சயம் நல்ல காரியத்துக்காக உதவி தரும் அப்பப்போ ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு மேஷராசி என்பர்களே ரிஷபராசி நேர்களே நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள் வியாபார விஷயங்கள்ல அனுகூல்யமாக இருக்கும் அதுமே மற்ற வாழ்க்கை ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை இது செய்வாளா செய்ய மாட்டாளா ஓகேவா இல்லையா இது பார்த்துட்டு கொடுக்குறது நல்லது அவளுக்கு அதை பற்றிய விஷயங்களே தெரியல ஆனால் அவட்ட கொடுத்தா அது தப்பு அதுமே தொழில் விஷயங்களில் கவனம் என்பது தேவை வியாபாரத்தில் அனுகூல்யம் பெறத்துக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய வியாபாரங்கள் கை கொடுக்கும் பணம் போக்குவரத்து விஷயங்களில் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய மிதுனராசி என்பர்களே நல்ல செயல்கள் புரியக்கூடிய நல்ல நாள் நல்ல காரியத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதால் விடாமுயற்சி வெற்றியை தரும் சில நேரம் மன சங்கடங்கள் அப்பப்போ இருக்கு வா பேசிட்டாலா வா பேசிட்டாலா வா முன்னாடி ஜெயித்து காண்பிச்சே ஆகணும் இந்த வைராகியம் நிச்சயம் உங்களை வெற்றி பெறக்கூடியதால் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் படிப்பு சில பேர் கூட்டாக உடம்புக்கு உபாதைகள் சில பேருக்கு ஒருத்தருக்கு வந்தால் இன்னொருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்தால் இன்னொருத்தருக்கு அதில் கவனம் என்பது தேவை வீட்டில் நிறைய திருஷ்டிகள் இருந்தால் அந்த திருஷ்டிக்கு நீங்கள் முதல் முயற்சி எடுத்து அதை தீர்த்துக்கணும் இன்றைய தினத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு பண விஷயங்களில் கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது வியாபாரத்தில் அனுகூல்யமாகுங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 நிறபலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி என்பவர்களே ஒரு தடங்கள் ஒரு முயற்சி எடுக்கும்போது ஒரு சின்ன தடங்கள் வந்துச்சுன்னு தப்பே கிடையாது அதை தாண்டி போங்க நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருகும் சில நேரம் கோபித்து கொண்டு சில காரியத்தை விட்டுட்டு வந்துடுவேன் அதில் கூட நல்லது இருக்கிறாங்க ரொம்ப கவனம் என்பது தேவை கல்யாண விஷயம் கை கூடக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாள் பிரிந்திருந்தவா ஒற்றுமையாக சேரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைக்கு மூணாவது மனுஷால கூப்பிட்டு உட்கார வச்சு பேசாதீங்க நாளைக்கு அவளுடைய பேச்சும் செயலும் அந்த இடத்துல அப்படியே நின்றுடும் இந்த தினத்தை கடகராசி என்பர்கள் வியாபார விஷயங்களில் விட்டு போன பண வரவை பற்றி யோசிப்பீங்க பேசுவீங்க தீராத கடனை தீக்கிறதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி என்பர்களே ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய நகர்வுகள் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும் ஒரு கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறோம் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறோம் மர சம்பந்தமான விற்பனையில் இருந்துட்டுருக்குறோம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருந்துருக்கோம் சினிமா சம்பந்தமான தொழிலில் இருந்துட்டுருக்குறோம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும் துணி வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம் பொட்டிக்கு வச்சுட்டுருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும் எடுத்த காரியத்தை ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் நிச்சயம் வெற்றி பெறுங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான விநாயகர் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களே சாந்தமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை யோசிப்பு நல்லதை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில பேர் இப்படியாக்கும் அப்படியாக்கும் கிண்டல் கேள்வியெல்லாம் பேசினா பேசிட்டு போட்டோம்
நம்ம காரியத்தை நம்ம நினைச்சு ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. புதிய வாகனம் வாங்கணும், பழச கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் இருக்கும், நிச்சயம் அந்த காரியம் அனுகூல்யமாகும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சில நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் எடுக்கும்போது நல்ல காரியங்கள் தானாகவே நடக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவர்களுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். கன்னிராசி என்பவர்கள் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவர்களுக்கு சில புதிய முயற்சி அனுகூலியத்தை தரும். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பவர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். நிறைய விஷயம் மற்றவாளை பார்த்து உங்களுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துப்பேன். ஆஹா, இவாள மாதிரி இருக்கப்படாது, பார் இறைவன் நிறையா கொடுத்தார், காணாலும் அவளுக்கு அதை வச்சுக்க தெரியல, இவாள மாதிரி இருக்கணும், இப்படி ஜெயித்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி ரெண்டு விதமான உதாரணத்தை வைத்து நம்ம ஜெயிக்கிறதையும் அதே சமயத்தில் இப்படி இருக்கப்படாதுங்கிறத யோசித்து செயல்படுத்துவேன். உங்கள் லைஃப்லேயே நடந்த ஒரு பெரிய அனுபவத்தை இன்றைக்கி நினச்சி பார்ப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அனுகூலியமாக, ரொம்ப நாள் பேசாத நண்பர்கள்லாம் பேசுவார், ரொம்ப நாள் பேசாத நபர்கள்ட்டெல்லாம் பேசுவார். தெய்வ வழிபாட்டில் இன்னும் நம்பிக்கை ஜாஸ்தியாகும். எப்படியும் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்கும், நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம். துளாராசி அன்பர்கள், விருச்சிகராசி நேயர்களே, சில யதார்த்தமான குழப்பம், என்ன பண்ணுறது, இப்படியாக்கும் இப்படியாக்கும் அதாக்கும் இதாக்கும், இந்த குழப்பமாக இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கவே கூடாது, அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. அதனால் குழப்பமாக இருக்கும்போது இல்லை, யாராவது ரொம்ப அர்ஜென்சி படுத்துகிறா அந்த காரியத்தை பண்ணவே பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டு அந்த காரியத்தை பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, மியூசிஷியனாக இருந்துட்டுருக்கோம், டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கோம், அதே சமயத்தில் சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்க, கவிஞராக இருந்துருக்கிறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, அதுமாரி ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி அன்பர்களே, அனுகூல்யம் உண்டு, சில நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமான விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க, செய்யலாமா வேண்டாமா, நல்லதா கெட்டதா, இப்படி யோசிச்சிட்டாலே நம்ம சரியான பாத்திரம் போயின்னு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பூராடம் உத்திராட நட்சத்திரத்துக்குள்ள பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. பணத்தில் கவனம் தேவை, இல்லாதவாளை பேசாதீங்க, கோபித்து கொள்ளாதீங்க, சில நேரம் யாராவது உங்களை பற்றி பேசினா பொறுமையாக இருந்து லிசன் பண்ணுவோம், சரி நல்லது மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இன்றைய தினத்தில் யாரேனும் கோபப்பட்டு பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. தனுராசி என்பவர்களுக்கு சில நேரங்கள் எடுத்த முடிவுகள் மாற்றம் பண்ணணும்னா தாராளமாக மாற்றம் பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இருந்தது. மகரராசி அன்பர்களே, நல்ல நாள், நல்ல முயற்சிக்கு நல்ல பலன்கள் உண்டு. சினிமா சம்பந்தமான துறையில் அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தெரிவரும். நிறைய தெய்வ வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். சில பூஜை புனஸ்காரங்கள் ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்துப்பீங்க, அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில பேர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துச்சு, நல்ல மெசேஜ் இருக்கும்போது அதை ஏன் எடுத்துக்காமல், அதை நோக்கி பிரயாணங்கள் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளுடைய நலனில் அக்கறை எடுப்பீங்க, உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, புதிய வாகனத்தை பற்றி சிந்திப்பீங்க. அதே சமயத்தில் நமக்காக கிடையாது, என் குழந்தைக்கா, எனக்காக கிடையாது, என் குழந்தைக்கா, இந்த வார்த்தைகள் திருப்பி 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 உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு துணை இருக்கா, அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவாங்க, அனுகூல்யம் தருங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாத வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி அன்பர்கள், நிறைய விவேகமான சிந்தனை, ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே கற்றுக்கிறது, படித்து கற்றுக்கிறதுலாம் ரெண்டாவது, ஏன்னா அவ்வளோ விஷயத்தில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். இன்னும் நான் படிக்கணும் படிக்கணும் படிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்கும். முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் தலைமை வகிப்பேன், உங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக, கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புங்கிற மாதிரி நிறையா விஷயத்தில் உங்களுக்கு தற்காப்பு கடை கற்றுப்பீங்க. ஆரோக்கியத்தை பற்றி பேணிக்க, உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொன் வார்த்தைகளாக நிறைய இந்த விஷயத்தை எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க. அந்த காரியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதா இருப்பீங்க. லாபகரமான விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாண அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1
என பல வர்ணனையிடம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, நம்ம சில விஷயத்தை நோக்கி கவலைப்படுவோம். ஒன்று, சே இவா என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சில நேரம் பாவம் அவா இவ்வளோ சிரமப்படுறாளே அப்படின்னு நோக்கி, சில நேரம் உங்களை பற்றி, சில பேர் அவளை பற்றி, இப்படி இரண்டு விதமான கவலைகள் இருக்கும், இரக்கங்கள் இருக்கும். ஆனால் இது பெருசாக மனசை பாதிக்காது, சந்தோஷத்தையும் சேர்த்து கொடுக்கும். நிறைய விஷயங்களில் உங்களுடைய பெருந்தன்மை, உங்களுடைய முயற்சிகள் நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்கப்பா. நம்மளுக்கு இவ்வளோ எப்படி வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம் தாங்க பிரதான காரணம். அதனால் பேச்சு, செயல், எண்ணங்கள், மாற்றங்கள் பெரிய முன்னேற்றத்தை தரும், கவலையப்பட வேண்டாம். புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமானது. விடாத உழைப்பு வெற்றி தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரகாசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது, செல்வத்தை சேர்க்குற ஒரு அற்புதமான விஷயம். இது வந்து பூஜை பொருட்கள் தேவையில்லை. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய மாற்றம் தெரியும். எல்லா இடங்கள்லேயும் உங்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உபயோகிக்கலாம். நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றங்களும் தரும். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை கேட்குறதே ஒரு பெரிய புண்ணியம்னு சொல்லலாம். பொதுவாக ஆன்மீக தகவல் கேட்குறதே ஒரு பெரிய பாக்கியம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம முன்னேறதுக்கு ஒரு அற்புதமான வழி, அந்த வழியை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோங்கிறது பெரிய விஷயம் இல்லையா. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பிரார்த்தனை ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். இது ஆண் பெண் இருபாலனும் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நமக்கு ரொம்ப முடியல, நம்ம என்ன பண்ணுவோம், அம்மா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தை நம்ம சொல்லுவோம், முருகா அப்படின்னு சொல்லுவோம், சிவசிவா, நாராயணா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி எப்பப்பப்பப்போ சமயம் கிடைக்கிறதோ மகாலட்சுமி இப்படி சொல்லுங்கள். சாதாரணமாக நம்ம எத்தனை நேரம் செல்ஃபோனை பார்த்துட்டுருப்போம், எத்தனை நேரம் மற்றவாட்டை பேசிகிட்டுருப்போம், எத்தனை நேரம் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம், எத்தனை நேரம் அவசியமில்லாத விஷயத்தை பற்றி சிந்திப்போம், அவசியமில்லாத பேசிகிட்டு இருப்போம். சில நேரம் ரொம்ப நேரம் எனக்கு ஒன்றுமே டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக படுத்துட்டே இருப்போம் இல்லையா. முடிந்த வரைக்கும் மகாலட்சுமியினுடைய நாமத்தை சொல்லுவோம், மகாலட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமி. இந்த நாமத்தை ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு கணக்கு போட வேண்டாம், ஒரு நாள் குறைஞ்சது 500 தடவையாவது ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிப்பாங்க. ஒரு 10 நாள் சேரட்டுமே, இது பெரிய மாற்றம் தெரியும். இது என் அனுபவம், நிறையா பேருக்கு நான் சொல்லி கொடுத்த விஷயம். ஒரு நாமத்தை திருப்பி 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 சொன்னால் என்ன பலன் அப்படிங்கிறத பெரியவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். உரு ஏற 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 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க. இது உண்மை. இப்பத்துலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து இது தொடங்க ஆரம்பிங்க, நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும் மகாலட்சுமி. இந்த மந்திரம் போதும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.